வணக்கம் ஜெயின். இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட் பார்க்க போறோம். இது பங்களாதேஷ் நாட்டை பத்தியது. பங்களாதேஷ் நாட்டில் சமீபமா இப்போ 2-3 நாள்களுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாணவர் போராட்டம் வந்து வெடிச்சது. அந்த மாணவர் போராட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ரிசர்வேஷன் சிஸ்டம், கோட்டா சிஸ்டம், இடஒதுக்கீடு சிஸ்டத்தை எதிர்த்து அங்கே ஒரு செட் ஆஃப் மாணவர்கள் வந்து போராடுறாங்க. அதை ஆதரித்து இன்னொரு செட் ஆஃப் மாணவர்கள் இந்த போராட்டத்துக்கு எதிராக அவங்க போராடுறாங்க. கைகலப்பு ஏற்படுது. 5 பேருக்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. 30 பேருக்கும் அதிகமானவர்கள் காயமடைஞ்சிருக்காங்க. 16-15 போலீஸ் அதிகாரிகள் காவலர்களும் அவங்களும் காயமடைஞ்சிருக்காங்க. இப்போ முக்கியமாக அந்த இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சட்டோல் கிராம் சொல்லக்கூடிய, அதாவது நம்மளுடைய டாக்கா, பங்களாதேஷ் தலைவர் டாக்காலேருந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸில் தான் ஆரம்பிச்சு இப்போ அதை அப்படியே கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதுதான் இஷ்யூ. இப்போது ஒரு மாணவர் போராட்டம் அப்படின்றது நடக்கும்போது அதற்கு பின்னாடி ஒரு சக்தி இல்லாமல் நடக்காது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க அந்த வயசில் ரெபல்ஸாக இருப்பாங்க, உணச்சேச போடக்கூடியவங்க, எனர்ஜி அதிகமாக இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கு ஒரு உந்துதல் வேணும், ஒரு இது வேணும். யாராவது உங்க அந்த எதிரி அப்படின்னு சொல்லி காமிச்சு ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் அந்த மாதிரி இதுக்கு போவாங்க. நம்ம நாட்டிலே வந்து பார்த்துருக்குறோம், பல போராட்டங்களில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள். அரசியல் மாற்றத்திற்கு தான் என்றைக்குமே மாணவர்கள் போராட்டம் வந்து பயன்படுத்தி இருக்குது அப்படின்றத வரலாற்றை நீங்கள் எடுத்து பாருங்கள், தெளிவாக தெரியும். இப்போ இந்த இடத்துல என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் அரசாங்கம் ஒரு கோட்டா சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதாவது அரசு வேலைகளில் ஒரு கோட்டா சிஸ்டம் வச்சுருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1971 பங்களாதேஷோட சுதந்திர போராட்டத்தோடைய அந்த போரில் பங்கிட்ட அங்கே அதில் இப்போ அதில் இருந்து இப்போ இருந்த சுதந்திர போராட்ட வீரர்கள், அவங்களுடைய விதவைகள், பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு 30% அரசாங்க வேலையில் ஒரு கோட்டா வந்து கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு அது எக்ஸ்டெண்ட் ஆகி அவங்களுடைய வாரிசுகளுக்கு அந்த கோட்டா வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு. இப்போது இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 2018 இந்த ஒரு சட்டம், அக்டோபர் மாதம் அவங்கள அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, Group 1, Group 2, அதாவது இந்த உயர்நிலை அரசு உத்தியோகங்களில் இந்த கோட்டாவை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம், இந்த கோட்டா சிஸ்டத்தை நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம். Group 3 and 4 கண்டினியூ ஆகும். Group 3 and 4 கண்டினியூ ஆகக்கூடிய இந்த கோட்டா சிஸ்டத்தில் அந்த ரிசர்வேஷனில் யாராவது வேகன்சி நிரப்ப முடியல அப்படின்ற போது அது ஓப்பன் மெரிட்டில் வரவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கோட்டா சிஸ்டம். இப்போ அந்த கோட்டாவில் வெறும் இராணுவம், அதாவது முன்னாள் சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்க குடும்பத்தினர் மட்டும் கிடையாது, இதில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 44% அப்படின்றது மெரிட் பேஸ்ட், 5% அப்படின்றது எத்னிக் மைனாரிட்டிஸ் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர், நம்ம இதில் நம்ம ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து 5% ரிசர்வேஷன் இருக்குது. 1% வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அவங்க ரிசர்வேஷன் வச்சுருக்கிறாங்க. 10% வந்து பெண்களுக்கு ரிசர்வேஷன் வச்சுருக்கிறாங்க. இந்த 30% அப்படின்றது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், 1971 அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு 10% வந்து குறிப்பிட்ட சில மாவட்டங்கள், அதாவது பங்களாதேஷில் ரொம்பவும் பின்தங்கிய சில மாவட்டங்கள் இருக்காங்க, அதை வச்சுருக்காங்க. ஸோ நம்மளது வந்து ஜாதியை பேஸ் பண்ணி நம்ம ரிசர்வேஷன் சிஸ்டம் வந்து வச்சுருக்குறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 71 காலகட்டங்களில் எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான பேர் அந்த சுதந்திர போராட்டத்தை போராடி இராணுவத்தில் சேர்ந்து சண்டை போட்டு முக்தி பாகனியில் இருந்து உயிரை கொடுத்து தான் அந்த சுதந்திரத்தை அவங்க வந்து பாகிஸ்தான்றது பெற்றாங்க. ஸோ அதை அவங்க ரொம்ப ரொம்ப வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்றது இந்த கோட்டா சிஸ்டம் வந்து காமிக்குது. ஸோ இதை எதிர்த்து இந்த தீர்ப்பை, அதாவது அரசாங்கம் எடுத்த இந்த முடிவு, Group 1, Group 2 இந்த ரிசர்வேஷனில் வந்து நாங்கள் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்ல முடிவை எடுத்து கோர்ட்டுக்கு வந்து அவங்க போகிறாங்க. கோர்ட்டுக்கு போய் அந்த கேஸ் வந்து நடக்குது. நடந்த பிறகு அது வந்து ஒரு இந்த ஒரு 4 வருடம், 2018 6 வருடம் கழித்து இந்த போன மாதம் ஜூன் மாதம் தீர்ப்பு வருது. அதில் இல்லை, இந்த கோட்டா வந்து அன்னைக்கு கொடுத்த கோட்டா செல்லும், சுதந்திர போராட்ட வீரர்களுடைய அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை அவங்களுக்கும் இந்த கோட்டா செல்லும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. தீர்ப்பு கொடுக்கும்போது இது மக்கள், மாணவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் மாணவர்கள் வந்து போராடுறாங்க, இல்லை இந்த சிஸ்டம் வந்து கேன்சல் பண்ணணும், கேன்சல் பண்ணிட்டு வெறும் மெரிட் பேஸ்டாக தான் வரணும் அப்படின்றத அவங்க கேன்சல், இது வந்து போராடுறாங்க. ஸோ போராடும் பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கான அந்த 30% கோட்டாவை மட்டும்தான் எதிர்க்கிறோம் அப்படின்றது எதிர்க்கிறவங்களுடைய வாதம். அவங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் அவாமி லீக் பார்ட்டி, அதாவது ஷேக் ஹசீனா அவர்களுடைய அவாமி லீக் பார்ட்டி, இவர்களுடைய தந்தையார் தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தான் அந்த போராட்டத்தையும் சுதந்திர போராட்டத்தையும் முன்னின்று நடத்தியவர், ஒரு மிகப்பெரும் தலைவராக, ஃபவுண்டர் ஆஃப் பங்களாதேஷ்னு கூட நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இது எல்லாமே இவங்களுக்கு தான் அரசியல் பெனிஃபிட் இருக்குது, இவங்களுடைய சப்போர்ட்டர்ஸ் தான் கோட்டா கிடைக்குது அப்படின்றது தான்
இவங்க எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய வாதம். அப்போ இதோடைய சைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு வருஷத்துக்கு 3000-லேருந்து 4000 அரசாங்க உத்தியோகங்கள், ஒரு 400,000 பேர் வந்து அதில் இது பண்ணுறாங்க. அதில் 44% அப்படின்றது ஓப்பன் மெரிட்டில் வருது. அப்போது ஷேக் ஹசீனா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இல்லாமல் இந்த நாடே கிடையாது, அவங்களுக்கு உச்சபட்ச மரியாதையும் அவங்களுடைய நன்றியும் நம்ம செலுத்தணும். அன்னைக்கு அவங்க தங்களுடைய சுயலாபத்தெல்லாம் மறந்து தங்களோட போய் தியாகத்தை பண்ணி இந்த போரில் சண்டை போட்டதுனால தான் இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வெறும் வேகமாக வளரக்கூடிய ஒரு நாடாக நம்ம இருக்கிறோம். பாகிஸ்தானோட நிலைமை என்னன்னு பாருங்க, அவங்க கூட இருந்தால் நம்ம என்ன நம்ம என்ன இருக்கும். ஸோ அப்படி தன்னுடைய சுயநலத்துக்காக இல்லாமல் நாட்டு நலனுக்காக பாடுபட்ட அந்த குடும்பத்தினருக்கு இந்த கோட்டா சிஸ்டம் வந்து கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஜஹாங்கீர் நகர் யூனிவர்சிட்டியில் தான் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர்களுடைய ஆஃபீஸை போய் கேரவ் பண்ணுறாங்க மாணவர்கள். அதன் பிறகு ப்ரொடெஸ்ட்டு, போலீஸ் உள்ளே வருது, பிளாக் ஹைவேயை பிளாக் பண்ணுறாங்க. ஒருத்தர் ஒருத்தர் இந்த ரெண்டு சைடு மாணவர்களும் தாக்கிக்கிறாங்க. மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரேஷனல் ரிஃபார்ம்ஸ் வேணும், இதை வந்து இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2018 குரூப் ஒன் குரூப் டூல அரசாங்கம் தான் கேன்சல் பண்ணுறாங்க. அதை எதிர்த்து இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அவங்களுடைய குடும்பத்தினர் கோர்ட்டுக்கு போகிறாங்க. 24 அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருது. அதை எடுத்து மாணவர்கள் போராடுறாங்க. இதன் பிறகு இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் 4 வாரத்துக்கு இந்த தீர்ப்பை வந்து ஒத்து வைக்கிறாங்க. ஒத்தி வச்சுட்டு மாணவர்கள்லாம் இங்கே திரும்ப கிளாஸுக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இதோட இன்னொரு சைடு என்னென்னா, இந்த மாணவர்களுக்கு பேக்கப்பாக இருக்கிறது பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கலிதா அஜி அவர்களுடைய பிஎன்பியும் ஜமாத்தி இஸ்லாமி அவங்களுடைய கூட்டணி கட்சி. இப்போ இந்த ரெண்டு பார்ட்டியுமே, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி ஒரு சைடு, அவாமி லீக் பார்ட்டி ஒரு சைடு, அவாமி லீக் பார்ட்டி தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து நடத்தினவங்க. அதன் பிறகு பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அவங்களுக்கு ஒரு கவுண்டர் வெயிட்டாக வந்தாங்க. இதில் மிக முக்கியமாக பார்க்கறது, ஜமாத்தி இஸ்லாமி அப்படின்றது ஒரு ராடிக்கல் பார்ட்டி. இவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய எத்தினிக் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ட்ரைப்ஸுக்கே அந்த கோட்டா கொடுக்கறத வந்து எதிர்த்தாங்க. இவங்க தான் இப்போ மாணவர்களை தூண்டி விட்டுட்டுருக்கிறாங்க அப்படின்றது இந்த சைடு இருக்கக்கூடிய வாதமாக இருக்குது. நம்ம அதை விசாரிக்கும் போது ஓரளவுக்கு அது வந்து இதுவே இருக்குது. ஏன்னா மாணவர்கள் போராட்டம் அப்படின்றது ஒரு அரசியல் கட்சியோட பேக்கப் ஏதாவது ஒரு இதில் என்னைக்காவது இருக்கு, இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியுது. இதில் என்னென்னா, 1971 அவங்க விடுதலை பெறுறாங்க இந்தியாவோட உதவியோடு, இந்திய இராணுவத்தோட இதோடு. அன்னைக்கு ஜமாத்தி இஸ்லாமி வந்து இதை அப்போஸ் பண்ணாங்க. இந்த சண்டை போடக்கூடாது, நம்ம பாகிஸ்தான் கிட்ட தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு குரூப் எல்லாம் கிரியேட் பண்ணி பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஆதரவாக அவங்களோட சொந்த மக்களுக்கு எதிராகவே அவங்க வந்து ஆப்ரேட் பண்ணாங்க. நிறையா பேர் அதில் வந்து பயங்கரமான அட்ராசிட்டிஸ்லாம் இப்போ பண்ணியிருந்தாங்க. பெண்கள் மேலே வன்கொடுமை, அது மாதிரி வயதானவர்கள், அங்கே இருக்கக்கூடிய தேசத்துக்காக சண்டை போட்ட வீரர்கள், அவங்க எல்லாருமே அவங்க குடும்பத்தை தாக்குறது போன்ற வேலையை பண்ணிட்டாங்க. ஸோ ஜமாத்தி இஸ்லாமி 1971 இவங்க வந்து விடுதலையை எதிர்த்து போராடினாங்க. நான் இங்கேயுமே சில பேர் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், 71 விடுதலை எதிர்த்து போராடி பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஆதரவாக ஒரு படையை வந்து இவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அந்த பார்ட்டி தான் இப்போ இது பின்னாடி இருந்து தூண்டி விடுறது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். ஏன்னா 75 நம்ம எனக்கு நடந்தது என்ன தெரியும், உங்க எல்லாருக்குமே நமக்கு தெரியும். 75 ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஒரு ஃபேமிலி மொத்தமும் கொல்லப்படுறாங்க, இவங்களை ஒரு ஒரு லீனியேஜ் தவிர. அதன் பிறகு அதில் கொலையில் சம்மந்தப்பட்ட பல பேர், அதில் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இராணுவத்தை சேர்ந்தவங்க இருந்தாங்க, அவங்க பல பேர் பாகிஸ்தானுக்கு தப்பிச்சு போனது, இன்னி வரைக்கும் அந்த மரண தண்டனைகளை அவங்க நிறைவேற்றிட்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த கோட்டா சிஸ்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இந்த ரிசர்வேஷன் இடஒதுக்கீடுன்றது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். இந்த இடத்துல ஒரு கோர்ட்டு தீர்ப்பளிக்குது, அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் படி 4 அவங்க வச்சுருக்காங்க. அதில் வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்றது, எல்லாரும் சமமாக நடக்கணும், எல்லா மதங்களுக்கும் அவங்க ப்ராக்டிஸ்க்கு உண்டான மத சடங்குகளை செய்கிறதுக்கான உரிமைகள் இருக்குது, அதே மாதிரி கல்வியில் எல்லாருக்குமே வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுல இந்த கான்ஸ்டியூஷனில் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸையும் அவங்க சேர்த்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற போது இது ஏன் போராட்டம்னா, இப்போ சோழியம் குடுமி சும்மா நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு நம்ம சொல்லுவோம், சோழியம் குடுமி சும்மா ஆடாதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய, அப்படியே நீங்கள் நூல் பிடிச்சிட்டே போனீங்க அப்படின்னா, அமெரிக்காவுடைய தூதரகத்துடைய லிங்க் வந்து இதில் உள்ள நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அவாமி லீகாக இருக்கட்டும், அவாமி லீக் தேர்தல் நேரத்தில் அவங்களுக்கு எதிராக, அது தேர்தலே நடக்கலை, அதுக்குள்ளே வந்து தேர்தல் நேர்மையாக நடக்காது, இங்கே வந்து மனித உரிமை மீறல்கள் இருக்குது, தேர்தலில் வந்து மேல் ப்ராக்டிஸ்லாம் இவங்க வந்து நிறையா இவங்களுடைய அப்படியே ஜனநாயக காப்பாளர்கள் சிஎன்என் இந்த பிபிசி போன்ற ஊடகங்கள்லாம் வச்சுக்கிட்டு இவங்க வந்து கதை கட்டிகிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு
ஒரு அமெரிக்காவுடைய ஒரு தூதரக அதிகாரி, இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைமை தூதரக அதிகாரி, இங்கே டாக்காவில் இருக்கவங்க ஜமாத்தி இஸ்லாமியோட தலைவர்களை போய் எதிர்கட்சியோட தலைவர்களை போய் பார்த்துட்டு வராங்க தேர்தல் நேரத்தில். ஸோ நேரடியாக அவங்க தேர்தலில் இன்டர்ஃபியர் பண்ணாங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு ஆதரவாக இரண்டு நாடுகள் வந்து செயல்பட்டுச்சு, ஒன்று இந்தியா இன்னொன்று சீனா. ஸோ இப்படி தான் ஜியோ பொலிட்டிக்ஸ் வந்து ஒர்க் ஆகும். இந்தியா சீனா எதிரி நம்ம பார்த்தா கூட பங்களாதேஷுக்கு இந்த மாதிரியான இதை கொடுக்கும்போது, அமெரிக்கா இந்த பிரச்சனையை கொடுக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இந்த இரண்டு நாடுகளுமே நினைச்சு ஊடகங்கள் எல்லாம் பேசணும். இதை பற்றி நம்ம அந்த தேர்தல் காலங்களில், பங்களாதேஷோட தேர்தல் காலங்களில் ஒரு இது வீடியோ போட்டிருந்தோமோ. அமெரிக்கா என்னப்பா எதிர்பார்க்குது பங்களாதேஷில் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அவங்களுடைய ஒரு முக்கியமான தீவு, அதை ஒரு தனி நாடாக உருவாக்கி, எப்படி நமக்கு சென்ட் மார்டின் ஐலண்ட் மாதிரி இருக்கோ அந்த சென்ட் மார்டின் ஐலண்டை ஒரு தனி நாடாக உருவாக்கி அந்த இடத்துல அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸை கொடுக்கணும். ஸோ இது ஒரு கிறிஸ்தவ நாடாக தனியாக உருவாக்குங்க, ஒரு சிறு தீவு தான், இல்லாட்டி எங்களுக்கு வந்து ஒரு மிலிட்ரி பேஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. பங்களாதேஷுக்கு வந்து அசைவே இல்லை, இரண்டு நாட்டோட உறவுகளுமே ரொம்ப டஃப்பாக இப்போ போயிட்டு இருக்கு. இந்த பேக்லாஷில் ஐஎம்எஃப்கான லோன், அதாவது பங்களாதேஷ் ஐஎம்எஃப்ல லோன் வாங்கி திரும்ப கட்டக்கூடிய நாடு, ஒரு வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடு, இன்னி வரைக்கும் ஒரு கிரெடிட்டோடைய அந்த இது அந்த கிரெடிட் ரேட்டிங் பார்த்திங்கன்னா நல்லா வச்சுட்டு இருக்கக்கூடிய நாடுக்கு லோன் கொடுக்கல. அங்கே ஏற்கனவே பிச்சை எடுத்துருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு இது வரைக்கும் லோனே திரும்ப கட்டாத ஒரு நாட்டுக்கு வந்து 3.5 பில்லியன் டாலர் வந்து லோன் கொடுக்குறாங்க. இப்போ இந்த உள்நாட்டு பிரச்சனைகளை கிளைப்போடுறதுல அமெரிக்கா மாதிரியான மாஸ்டர் யாருமே கிடையாது. இதற்காக அவங்க தனி சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, திங்க் டேங்க் இருக்காங்க, ஒரு நாட்டில் என்ன பிரச்சனைகள் எடுக்கலாம், அதை எப்படி அதை போராட்டக்களமாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இவங்களுடைய பேக்கப் இருந்தாலும் இந்த போராட்டங்கள் அது கோட்டா சரியாவா இல்லையா அப்படின்றத அவங்க மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அதில் நம்ம உள்ளே போய் நம்ம வந்து கமெண்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. ஆனால் இதுக்கு பின்னாடி ஜியோ பொலிட்டிக்கலாக என்னென்ன நடக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க. இன்றைக்கும் ஜமாத்தி இஸ்லாமிக்கு வந்து பாகிஸ்தானுடைய அரசாங்கம் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, வேறு சில வழிகளில். இப்போ நமக்கு இதில் கிடைக்க வேண்டிய லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுக்க வேண்டிய லெசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ரஷ்யா உடைய அந்த நட்பு, மோடி அவர்கள் புதினை போய் சந்தித்தது, அமெரிக்க தூதரக அதிகாரி மிரட்டுற தோணியில் நம்மக்கிட்ட பேசினது, அதை பற்றி நம்ம வீடியோ பேசியிருந்தோம். இப்போது சில இடங்களில் அமெரிக்கா ஒரு முட்டுக்கட்டையை வந்து போடுறாங்க, அங்கே வந்து லைட்டில் அந்த, அதாவது நண்பர்கள் தான் பட் நான் உனக்கு பெரியவன் அப்படின்ற அந்த மனப்பான்மையில் சில விஷயங்கள் அவங்க பண்ணுவாங்க. அந்த இம்பேக்டை நம்ம கிளியராக பார்க்குறோம், அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நம்ம கிளியராக பார்க்குறோம். ட்ரம்ப் அவர்கள் தாக்கப்பட்ட போது பங்களாதேஷ் கடுமையாக அவங்கள ஒரு நல்ல ஒரு சர்காஸ்டிக்காக ஒரு இது கொடுத்தாங்க, உங்கள் ஜனநாயகத்தை முதல்ல நீங்கள் பாதுகாத்துக்குங்க, அமெரிக்காவோட ஜனநாயகம் அப்படின்றது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்ட்டு புதினா அவர்களே ஒரு அறிக்கை கொடுத்தாரு. இந்த ஜனநாயகம் அப்படின்றது ஒரு ஃப்ளாட் டெமோக்ரஸி, டெமோக்ரஸி இஸ் இன் டிக்ளைன் அப்படின்னு சொன்னார் அவர். அமெரிக்காவோட ஜனநாயகம் அப்படின்றது படுபாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்களை ஒரு டீமானா, ஒரு ராட்சசனா காமிச்சு ரொம்ப தரக்குறைவா அந்த ஒரு கேம்பெயினை ரன் பண்ணி, எல்லா ஊடகங்களும் சேர்ந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனை வந்து ஒரு மோசமான ஒரு இதுவாக சித்தரித்து, இத்தனைக்கும் அவர் எதிர்கட்சி தலைவர், அவரு ஆளுங்கட்சியில அவர் இருக்கும்போது, அதிபரா இருக்கும்போது உலகத்துல ஒரு விதத்துல கூட அமெரிக்கா இல்லை அப்படின்றது அதுல ஒரு காமெடியான ஒரு இது. ஸோ அப்படிப்பட்ட இதை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றத ரஷ்யாவும் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய கிளியர் மெசேஜ் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, அமெரிக்காவை எப்பப்போல்லாம் நம்ம ரப் பண்ணுறோமோ அப்போது அவங்க எங்கெங்கெல்லாம் ஃபால்ட் லைன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க, அந்த ஃபால்ட் லைனை அவங்க நிச்சயமாக கை வைப்பாங்க. அதை எப்படி பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படின்னா, ஜனநாயக நாட்டில் எல்லாருக்குமே பேச்சுரிமை இருக்குது, எல்லாருக்குமே கருத்துரிமை இருக்குது. ஸோ அதை அப்படியே ஒரு குளோபல் நரேட்டிவாக செட் பண்ணி திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதே விஷயத்தை எடுத்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் அதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக அதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு அந்த பிரச்சனையை கிளப்புறாங்க அப்படின்றதெல்லாம் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது. அமெரிக்கா அடுத்து நம்மளை நோக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.